வணக்கம் எமது தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குவைத் மண்ணிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் என்றும் நிறைய செய்திகளை தாங்கி வருகிறது குபை தமிழ் செய்திகள் நேற்றைய செய்திகளை பார்வையிட தவறியவர்கள் நேரடியாக டிஸ்கிரிப்ஷனில் செல்லுங்கள் அங்கு நேற்றைய செய்திகளுக்குரிய லிங்க் தந்திருக்கின்றேன் அதில் சென்று உங்களுடைய செய்திகளை நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ளலாம் நேற்றைய செய்திகள் தவறியவர்கள் நேரடியாக சென்று பார்வையிட்டுக் கொள்ளலாம் என்பதை அறிய திருகின்றோம் முதலில் வெளிநாடுவாழ் தமிழர் நலைச்சங்கம் குவைத் மண்டலத்தின் ஒரு விசேட அறிவித்தலை பார்ப்போம் வாரம் பெட்டு வாரம் குவைத் மக்களை சந்திப்பதாம் எழுபத்தி ஐந்து மக்களுக்கு உணவுப் பல வகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இதற்கு நம் சம் ஆலோசகர் சால்மியா விருக்கம் ஹீலர் ஏம்ஸ் அவர்களின் முயற்சியில் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலை சார்பில் நடைபெறுகின்றது இனி வாரம் பெட்டு வாரம் ஒரு வாரம் மருத்துவமனையில் முனையாளிகளை நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் கூறியிடவும் அவர்களுக்கு மனதைரியம் கொடுப்பதும் தேவைப்பட்டால் நாட்டுக்கு அனுப்பி உயர் சிகிச்சை ஏற்பாடு செய்திடவும் அடுத்த ஹேம்கள் கண்டறிந்து தேடி சென்று எழுபத்தி ஐந்து நபர்களுக்கு உணவு வழங்குவது என்றும் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இதன் நோக்கம் ஒன்றி ஒன்றுதான் மக்களை சந்தித்து கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்ற தைரியம் ஊக்கமும் ஏற்படுத்தவும் உடலை பாதுகாத்திட வைத்திடவும் என்ற துணைப்பொருளில் மருத்துவர் மூலம் ஆலோசனைகள் வழங்குவது சட்டத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது வெளிநாடுவாள் தமிழர் நிலைச்சங்கம் குவை மண்டலத்தின் முடிவு ஆகவே உங்கள் பகுதிகள் கேம்புகளுக்கு வர தொடர்புகொள்ளங்கள் தொடர்பிலக்கம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொண்ணூற்றி நான்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு இதே நேரத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி மூன்று பதினேழு அறுபத்தி ஏழு என்ற எண்ணில் சங்கத்தில் இணைந்திடவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டப்படுகின்றீர்கள் குவை சிட்டியில் தமிழன் புதிய உணவகம் திறப்பு விழாவில் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் நிர்வாகிகளை கலந்து கொண்டு சிறப்பித்த தருணங்களில் இதுவும் ஒன்றும் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலத்தின் வாராந்திர கூட்டம் குவை சீற்றை முர்காப் அருகில் இருக்கும் புதிய ஹிரான் மார்க்கெட் பூங்காவில் நடைபெற்றுள்ளதாம் கூட்டத்தில் மண்டல தலைவர் நூர் முகமது தலைமை தாங்கி இறக்கின்றார் மண்டச்சியலாளர் சரவணன் ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறும் மாபெரும் பொங்கல் தமிழர் திருவிழா மற்றும் கோரிக்கை மாநாடு விஷயமாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட ஏற்கனவே கூட்டத்தில் புதிய உறவுகள் இணைந்தனர் அதில் குறிப்பாக ஷாஜகான் நெல்சன் ஐயப்பன் ஆகியோர் ஆவார்கள் மண்டல பொருளாளர் சுல்தான் கடந்த மாதத்துக்கான வரவு செலவு கணக்கு ஒப்படைக்கப்பட்டது நிர்வாகிகளிடம் கையொப்பம் பெற்றார் மேலும் இந்த கூட்டத்தில் மண்டல துணைத் தலைவர் நஃபீல் ஹாசிம் ஊடகம் மற்றும் சாரதி நெல்லை மாரியக்கர் தமிழன் சாகுல் ஆகியோர் கலந்துகொண்டனர் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் குவைத் மகளிரணிச் செயலாளர் உண்ணாமலை அவர்களின் சகோதரி தாயகத்தில் மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார் இவர் நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்துவிட்டார் பத்து தினங்களுக்கு முன்பு மகளிரணி செயலாளர் உண்ணாமலை தனது தங்கை தங்கியக்கான தாயகம் சென்ற நிலையில் வியாழ் நிரவு குவைத் வந்த சூழ்நிலையில் தாயகத்தில் தந்தை உயிரிழந்து விட்டார் என்று அதிர்ச்சி செய்து கண்டு கலங்கிவிட்டார் மீண்டும் தாயகம் செல்ல முடியாத அவருக்கு ஏற்பட்டுள்ளதாம் மிகவும் துயரத்தால் மனமுடைந்திருக்கும் அவரே சங்கத்தின் நிர்வாகிகள் நீரில் சந்தித்து மன ஆறுதல் தெரிவித்து தரலாம் குவைத்தினுடைய வானிலை பற்றி அறிவித்தல் ஒன்றும் இலையுதிர் காலம் இந்த மாதம் பதினோராம் தேதி இன்று தொடக்கம் தொடங்குகின்றதுடன் அத்துடன் பொதுவாக வெப்பநிலை குறைய தொடங்குகின்றது என்றும் இரவு நேரங்களின் எண்ணிக்கை மிக அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது ஆகவே இனி குளிர்காலம் என்பதை மறந்து விடாதீர்கள் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் கைதாக இருக்கின்றார் அவரிடம் கணிசமனளவு போதை மாத்திரைகள் குறிப்பாக போதை மாத்திரைகள் கிட்டத்தட்ட இருபதனாயிரம் தினார் என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது அவர் தனது வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்ள ஏழு கை தொலைபேசிகளையும் வைத்திருக்கின்றார் சட்டவிரோதமாக மதுபானம் காய்ச்சி மாலையாக மாற்றப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்பில் பகாகிலைச் சேர்ந்த போலீஸ் குழு மதுவிலக்கு சோதனை நடத்தினார் பாதுகாப்பு அதிகாரிகள் மறைவிடத்துக்குள் நுழைந்து நான்கு வெளிநாட்டவரை கண்டுபிடித்தனர் அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட நூறு மதுபான போட்டல்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயிரம் மதுபான போட்டல்கள் பீப்பாய்கள் நிறைந்த மதுபானங்கள் மற்றும் மதுபான உற்பத்திக்கான சிறப்பு உபகரணங்களும் இவர்களால் மீட்கப்பட்டிருக்கன தீபாவளி தினத்தை முன்னிட்டு இந்திய தூதரகம் மற்றும் பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் இந்திய தூதரக விண்ணப்ப மையங்கள் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மூடப்பட்டிருக்கும் ஆனால் தூதரகத்தில் அவசர தூதரக சேவைகள் அன்றைய தினம் வழக்கம்போல் இருக்கும் என்றும் இந்திய தூதரக செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆகவே இன்றைய தினம் தூதரகம் செல்வதற்கு பயணங்கள் திட்டமிட்ட நபர்கள் இன்னுமாறு இன்னும் ஒரு நாளில் உங்கள் பயணங்களை வைத்துக் கொள்ளுங்கள் அவசர தேவையுடையவர்கள் மிக மிக அவசர தேவையுடையவர்கள் பயன்படுத்தி கொள்ள அவசர தேவை என்றால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அவசர தேவையுடையவர்கள் மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றபடி தூதரக சேவைகளை இன்னும் ஒரு நாளில் வைத்துக் கொள்ளுங்கள் பாலஸ்தீனம் இஸ்ரேல் போர் நடந்து ஒரு மாதத்தின் பிறகு குவைத்தில் இருக்கும் அமெரிக்க இஸ்ரேல் உறவுகள் கொண்ட பன்னாட்டு உணவகங்கள் பெரும் நெருக்கடியில் சிக்கியுள்ளன அவற்றில் வழக்கமான வாடிக்கையாளர்கள் உள்ளூர் அரபிகளுக்கு எதிராக அறிவிக்கப்படாத புறக்கணிப்பு பாலத்தின பிரச்சினைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஒரு மாத காலமாக இந்த நிறுவனங்கள் அவற்றின் வருவாயில் கடும் சரிவி ஏற்படுகின்றன பகலில் பரபரப்பாக இயங்கி வந்த இந்த நிறுவனங்கள் வார நாட்களில் வெறிச்சியோடு காணப்படுகின்றன இந்த வகை சேர்ந்த பல உணவகங்களில் தினசரி வியாபாரம் பாதியாக குறைந்திருக்கிறது என்று நிறுவன ஊழியர்கள் கருத்து வெளியிடுகின்றனர் இந்த நிறுவனங்கள் வார விடுமுறை நாட்களில் மூன்று முறை வரை வர்த்தகம் செய்து வந்தன ஆனால் தற்பொழுது வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் மற்ற அளவு வியாபாரம் நடைபெறவில்லை இதன் பிறகு வார நாட்கள் உட்பட இந்த நிறுவனங்களில் ஐம்பது சதவீதம் வருகை சலுகை அறிவித்த உரகம் குறிப்பிடத்தக்க பலன் எதுவும் இல்லை என்றும் அரபு இஸ்லாமிய நாடுகளில் பாலத்தின இருப்பதுடன் இதன் காரணமாக பாலத்தின எதிர்ப்பு சேரி நாடுகளில் உள்ள நிறுவனங்களும் எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு குவைத்திலிருந்து வருகின்றது கடந்த பத்து மாதங்களில் நான்காயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் கைதாகி இருக்கின்றனர் குவைத் போலீசார் பத்து மாதங்களில் நான்காயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து குற்றவாளிகளை கைது செய்திருப்பதுடன் போக்குவரத்து மீட்பு போலீஸ் ரோந்து பணிகளுக்காக பொது இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிக்கைகளின் அடிப்படையில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இதுவரை இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் போக்குவரத்து காவல்துறை பொது போக்குவரத்து துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அரசு பல்வேறு விதிமுறைகளை செய்து வருகின்ற அதிகாரிகளையும் அதே நேரத்தில் குடியேற்ற வாசிகளையும் விசாரணைகளும் கைதுகளும் வலுவாக இருப்பதாகவும் விதிமுறல்கள் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் குவைத்தினுடைய சர்வதேச விமானமானது அதாவது குவைத் இயர்விசானது ஒரு மில்லியன் பயணிகளின் பயணம் அக்டோபரில் குவைத் சர்வதேச விமான நிலையத்துக்கு பயணம் செய்த பயணிகளின் எண்ணிக்கை ஒரு மில்லியனாய் தாண்டி இருப்பதாக சிவில் என் பொது நிர்வாகம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் சொல்லப்படுகின்றதா ஒக்டோபர் மாதத்துக்கு உள்வரும் பயணிகளின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் என்றும் புறப்பாடும் பயணிகளின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் பேர் என்றும் இது முந்திய ஆண்டின் ஒக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் முப்பத்தி எட்டு சதவீத அதிகரிப்பு என்றும் சொல்லப்படுகின்றது இதே காலகட்டத்தால் துபாய் ஹெய்ரோ எதா இஸ்தான்புல் மற்றும் தோஹா ஆகியவை பயணிகளில் மிகவும் பிரபலமான இடங்களில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கின்றன நன்றி நண்பர்களே மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய விசேட செய்திகளின் தொகுப்புக்களோடு உங்களை சந்திப்போம் குவைத்தில் இறக்கம் சமூக நல அமைப்புகள் உங்களுடைய செய்திகளை எமது ஊடகம் வாயிலாக தெரிவிக்க விரும்பின் எமது வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்ட எமது வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் சைபர் முப்பத்தி மூன்றும் எழுபத்தி எட்டு முப்பத்தி ஐந்து எண்பத்தி எட்டு இருநூற்றி எண்பத்தி ஏழு இது எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் செய்திகளை மட்டும் அனுப்பி வைக்கும்படி வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள் நன்றி